நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அதில் வரக்கூடிய தமிழ் கமெண்ட்ரி எப்படி இருக்குது ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப எதிர்பார்த்தது வந்து தமிழ் கமெண்ட்ரிக்கு ஏன்னா இந்த ஃப்ளட்லைட் மேட்சஸ் நம்ம பார்ப்போம்ல நைட்டில் டீ நகர்லலாம் நடக்கும் ஃப்ளட்லைட் மேட்சஸ் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆக்சுவலி நம்ம தமிழ் கமெண்ட்ரி அப்படின்னும்பொழுது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்போ இந்த ரூல்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் மெயினாக கமெண்டேட்டர்ஸ் பட் என்னன்னா தமிழ் கமெண்ட்ரி வரும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ரீகாந்த் தான் வந்தார் அகெயின் கிரிக்கெட் மேலே எனக்கு என்ன விமர்சனம் இருக்குதுன்னு நான் சொல்லும்பொழுது தமிழக கிரிக்கெட் டீம் தமிழ்நாட்டில் இருந்து யார் ரெப்ரசன்ட் பண்ண போகிறான்னா ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் இந்த இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் போகிறாங்க அப்படின்னு நமக்கு ஜீவா படம் கூட பார்த்துருக்கோம் இல்லையா நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பெரிய நூலளவு வித்தியாசம் இருக்குது அப்படின்வாங்க தமிழ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப இவங்களே ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க சென் தமிழ்நாடு கிரிக்கெட் போர்டை அப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் பாப்புலராக பண்ணது வந்து சிவராமகிருஷ்ணன் அவரும் என்னன்னு தெரியும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிச்சா என்று அழைக்கப்படும் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் ஸோ அவங்களோட பாடி லாங்குவேஜே நமக்கு தெரியும் அவங்க எப்படி கமெண்ட்ரி பாக்ஸில் உட்காந்துருக்காங்க அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஒரு ஜாதி அவங்க எப்படி பேசுவாங்களோ ஒரு சமூகம் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு மரியாதை இல்லாத ஒரு கமெண்ட்ரி வந்து ஸ்ரீகாந்த் உடையது அந்த பால் போடுறச்சே அப்படின்வாங்க லைக் ஓகே யார் போடுறச்ச சரி ஆடுறவனா அவனாக இருக்கான்னு பார்த்தா ஆடுறச்ச போடுறச்ச பால் எடுத்துட்டு அப்படின்னு ஓகே லைக் வாட் இஸ் தட் அது ரொம்ப ஒரு ஜாதிய சமூகத்தின் ஒரு குறியீடாக தான் இருக்கு இதுவே வந்து ஒரு கொங்கு தமிழோ இல்லை யோசிச்சு பாருங்களேன் ஒரு மதுரைக்காரங்களோ வந்து பேசினா இவங்களே அதை கிண்டல் பண்ணுவாங்க இல்லை ஏன் எனக்கு எப்படி பால் போட்டான்னு சொன்னால் நீங்கள் அதை சிரிப்பீங்க ஆனால் நீங்கள் பேசும்போது மட்டும் தான் ஆஹா ஓஹோன்னு சொல்லணும்னா ஹவ் இஸ் இட் ஈவன் பாசிபிள் ஸோ அது வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவே இருந்துச்சு ஸோ தமிழ் கமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப அனாயிங்காக இருக்குது அதாவது எரிச்சலாக இருக்குது பார்க்கவே பிடிக்கல தமிழ் கமெண்ட்ரி நம்ம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் ரெண்டு ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்டார் கிரிக்கெட் இங்கிலீஷ் இருபத்தி ரெண்டு ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து பார்த்துக்கலாம் தமிழில் பார்க்குறது ஆர்ஜே பாலாஜியோட கமெண்ட்ரியில கிரிக்கெட்டை பத்தி மட்டுமே பேசாம நிற ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய கொச்சையான வார்த்தைகள் பயன்படுத்துறதா ஒரு விமர்சனம் இருக்கு நீங்க ஆர்ஜே பாலாஜியோட கமெண்ட்ரியை எப்படி பாக்குறீங்க ஆர்ஜே பாலாஜி வந்து எப்படின்னா நான் ஆர்ஜே பாலாஜியோட பெரிய ஃபேனாக தான் ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ஆர்ஜே பாலாஜியோட லாஸ்ட் பெஞ்செலாம் கேட்டுருவோம் அவர் வந்து ரேடியோலாம் அப்போ ஒரு முக்கிய அஞ்சு ரேடியோ அப்போ வந்து இவர் வந்து பேசும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் ரேடியோவில் எப்படி பேசுனீங்களோ அதே நாலேஜை அதே விஷயத்த வந்து நீங்கள் கிரிக்கெட்டுக்கு கடத்த முடியாது என்ன தான் கிரிக்கெட் வந்து தமிழ் கமெண்ட்ரி ஜாலியாக இருக்கணும் ஐபிஎல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்னா அதுக்கு ஒரு சட்ட ஒரு 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 அதுக்கும் ஒரு டீசென்சி சின்ன லைன் இருக்குது டீசென்சிக்கும் இன்டீசன்சிக்கும் ஒரு லைன் இருக்குது அவருக்கே தெரியல தெரியுதா தெரிஞ்சுதான் பண்ணுவாங்க அது தெரியாமலாம் பண்ண மாட்டாங்க உணவெறி சம்மந்தமான தாக்குதல்கள் உ உருவகேலி ஜாலி உருவகேலி பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுல்ல கிரிக்கெட் கமெண்ட்ரியில் வந்து அவ்வளோ ஹியூமர் இருக்கும் அவ்வளோ ஹியூமர் இருக்கும் அவங்க பண்ணாங்கன்னா இங்கிலீஷ் பே இங்கிலீஷில் பண்ணும் போது ஏன்னா அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது இருந்தாலும் அதுலேயும் ஒரு கம் ஒரு ஜாலி பண்ணுவாங்க ஆகி போகும்போது ஒன்று சொல்லுவாங்க ஜாலியாக இருக்கும் அதெல்லாம் ஆனால் இந்த காமெடி பண்ணுறேன்ற பேரில் ஒரு தேவையில்லாத ஒரு இன்டீசன்ட் கல்ட்டை வந்து ஆர்ஜ உருவாக்கிட்டு இருக்காரு போலாடை பண்ணது தான் ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது போலாடுக்குலாம் எல்லா டிமாண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இவர் எங்கள் வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட மாட்டோம் முதல்ல போலாடுவங்க வீட்டுக்கு சாப்பிட வருவார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு சரியா அப்புறம் பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ எடுத்தால் மூக்கு மட்டும் தான் தெரியும் ஆனால் ஆர்ஜ பாலாஜிக்கு என்ன தெரியும் அவருக்கும் அதே மூக்கு மட்டும் தான் தெரியும் சரி நம்ம வந்து உருவகேலி பண்ணால் நம்ம ஆர்ஜ பாலாஜியும் பண்ணலாம் ஆனால் அது மிகவும் தவறான விஷயம் நம்ம ஆர்ஜ பாலாஜியும் உருவகெலி பண்ணக்கூடாது இல்லையா அப்போது அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி மற்றவங்கள சொல்வோம் இவர் எந்த கடையில் ஆர்சனம் ஆகிறாருன்னு தெரியல ஒரு ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கும் ஒரு ஆக்டர் பேர் வைக்கிறது இன்னும் அதே மாதிரி இப்போ தமிழில் ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா அவங்களும் இந்த கிரிக்கெட் புதுசாக ஒரு டூ கே கேட்டு கிரிக்கெட் பார்க்குறாங்கன்னா அவனுக்கும் அந்த கிரிக்கெட்டோட ரூல்ஸ் தெரியாது ஐபிஎல்ல இன்னும் கிரிக்கெட் ரூல்ஸ் நிறைய இருக்குது அப்போ அவனுக்கும் அந்த விஷயம் ஓகே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் யாக்கர்னா என்ன இந்த ஸ்பின்னா என்ன லெக் ஸ்பின்னா என்ன ஆஃப் ஸ்பின்னா என்னன்னு ஆசையாக இருக்கும் அப்போ இவங்க தான் அது உட்காந்து லைட்டாக அது வந்து கமெண்ட்ரியில் ஜாலியாக சொல்லணும் அது திரும்ப திரும்ப வந்து இவங்களுக்கே கிரிக்கெட் பார்த்தி தெரியாத மாதிரி இருக்கு கிரிக்கெட்டோட டெக்னிகாலிட்டிஸ் இவங்களுக்கே தெரியாத மாதிரி இருக்குது ஆர்ஜே பாலாஜிக்கு ஸோ அவர் அதை கவர் பண்ணுறதுக்கு தான் வந்து அதிகமான கூச்சலும் அதிகமான நாய்ஸும் போட்டுட்டு இருக்காருன்னு எனக்கு தோணுது இவர் சொல்கிறதெல்லாம் யாரோ டிரான்ஸ்லேட் பண்ணி போலாட்டுக்கோ வேறு யாருக்கோ சொன்னாங்கன்னா பாகிஸ்தான் பிளேயர் டெரரிஸ்ட் மாதிரி இருக்கான்னு ஏதோ சொல்லியிருக்காரு போல அந்த தலைவா படத்தில் இருந்த வில்லன் மாதிரி வேலாயுதம் படத்த வில்லன் அவன் டெரரிஸ்ட் அதை அப்போது அந்த பாகிஸ்தான் பிளேயருக்கோ இல்லை இந்த பிளேயருக்கோ அப்படி சொன்னால் ஆகும் இதே இங்கிலீஷ் கமெண்டேட்டர்ஸு ஒரு கமெண்ட்ரி ஒரு கமெண்ட் தப்பாக சொல்லிட்டாலும் அது ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் டிபேட் ஆகும் அவங்கள பேன் பண்ணிவிடுவாங்க புரியுதுங்களா அவங்கள பேன் பண்ணிவிட்டு அது நியூஸ் சேனலில் விவாதமாலாம் ஆகும் பட் ஆர்ஜே பாலாஜி கெட்ஸ் அவே வித் இட் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இதை அவங்களுக்கு மொழிபெயர்த்து இப்போ நானும் போலாடுகிட்டவே போயிட்டு இந்த மாதிரி சொன்னார்ன்னா போலாடி என்ன பண்ணுவார்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க நம்ம எல்லாருமே பெருசா மதிக்கக்கூடிய கிரிக்கெட்டர்ஸ் எல்லாரையுமே அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை குறைவா ஸ்ரீகாந்த் அவர்கள் தன்னுடைய கமெண்ட்ரியில பேசிட்டு இருக்காரு இந்த திமிரு எங்க இருந்து வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா ஜாதியில இருந்தா வருது எனி அதர் நான் பிராமின் ஆர் சம்மன் உட் நாட் டூதிஸ்ட் எனிமன் இவங்களுக்கு பிறக்கும் போதே ஏதோ கிரிக்கெட் இவங்களோட அவங்களுக்கு அப்படியே வந்துட்ட மாதிரி பேசுகிறாங்க பிரிட்டிஷர்ஸோடு நீங்கள் க்ளோஸாக இருந்தீங்க அதனால பிரிட்டிஷர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிரிக்கெட் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் வந்து கிரிக்கெட்டோட அத்தாரிட்டி மாதிரி பேசக்கூடாது அந்த அத்தாரிட்டின்னு வரதில்லை இப்போ கூட பத்மா சுப்பிரமணியம் சொன்னாங்க பரதநாட்டியம் எங்கள் ரத்தத்துலேயே வருது அப்படின்னாங்க அந்த மாதிரி கிரிக்கெட் எங்கள் ரத்தத்திலே வருதுன்னு சொல்கிறவங்களோட மென்டாலிட்டி தான் இது அவங்க தான் வந்து இன்னொரு பிளேயரை கொச்சப்படுத்தி பேசுறது நீங்கள் பார்ப்பீங்க இவங்க இவங்க சூஸ் பண்ணுற பிளேயர்ஸ் கொச்சப்படுத்துறதுக்குனே ஒரு குட்டிப்பில் நான் பிராமின் பிளேயர்ஸாகவே நார்த் இந்தியாவிலேயும் இருப்பாங்க ஸோ அந்த பேக்வர்ட் கிளாஸஸ்லேருந்து அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் இவங்கள தான் இவங்க வந்து ரொம்ப கொற்றை பற்றி பேசுவாங்க அவனுக்கு என்ன தெரியும் அவன் வந்து இன்டர்நேஷ்னல் ரெக்கார்ட் வச்சுருப்பான் மூணு ரெக்கார்ட் நாலு ரெக்கார்ட் வச்சுருப்பான் அவன் வந்து உன்ன மாதிரி ஈஸியாக வந்தவன் கிடையாது சான்ஸ் கிடைச்சி அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆடி ப்ளே பண்ணி சண்டை போட்டு எவ்வளோ பாலிடிக்ஸை மீறினா இங்கே இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் பாலிடிக்ஸ் என்ன நமக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரியான பாலிடிக்ஸை மீறி தான் உள்ளே வந்திருப்பான் ஸோ அப்படி வரவன வந்து ஆ என்ன போட்டு அது என்னது அது என்னது அந்த பாடி லாங்குவேஜ் உண்மையிலே விளக்காரன்னா நம்மளதான் ஆண்ட ஜாதி அந்த ஆஸ்திரேலியா விளக்காரனும் பிரிட்டிஷ் வெள்ளைக்காரனும் கூட அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் அவங்களே கொஞ்சம் ஹம்புளாக இருக்கும்பொழுது நம்ம வந்து உட்காந்துட்டு இங்கே வந்து ஒரு து கிரிக்கெட் நாட்டமைத்தனம் ஸ்ரீகாந்த் பண்ணுறது வந்து கிரிக்கெட் நாட்டாமைத்தனமான கமெண்ட்ரி தான் ஸோ அது வந்து சுத்தமாக இட் ஹாஸ்ட்டு பி பேண்ட் த ஃபஸ்ட் பிளேஸ் ஒரு டீசன்சி மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு நம்ம எந் எந்த சமூகத்தில் வந்து வரோம் இங்கே நம்ம எப்படி இருக்கோன்றது மறுதே நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆர் இன்வால்வ் அாட் ஆஃப் அதர் ஸ்டேட் பிளேயர்ஸாக இன்வால்வ் ஸோ அதை அவர் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பன்மையாக டீசென்ட்டாக ஒரு மனிதத்தன்மையோடு நடந்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது அமெரிக்கால ஜார்ஜ் கொல்லப்பட்டப்ப மைக்கேல் ஹோல்டிங் தன்னுடைய கிரிக்கெட் கமெண்ட்ல ரேசிசம் எதிராக பேசினாரு இந்தியால எத்தனையோ சமூக சிக்கல்கள் இருக்கு இது எல்லாத்தையும் எதிர்த்து இந்தியன் வாய்ப்பு இருக்குன்னு இருக்கு நினைக்கிறீங்களா நீ பாதிக்கப்படாத ஒடுக்குமுறை செய்யறவங்களே உங்கள உட்கார வச்சா எப்படி வரும் நான் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகற இப்போ வெள்ளக்கார தாண்டிட்டான் அவன் கருப்பின மக்களை குடும்பப்படுத்தினானா அவனை குடும்பப்படுத்துறேன்னு ஸோ மைக்கேல் ஹோல்டிங் பேசும்போது இந்த மாதிரி ஜார்ஜ் ரேசிசம் வந்து இன்டர்நேஷ்னல் இஷ்யூவாக இருந்தாலும் அவங்க அவங்களோட இஷ்யூவாக எடுத்துக்கிறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீதான் எங்களை கஷ்டப்படுத்திருப்போம் ஹாத்ராஸில் இப்போ அந்த பொண்ணு ரேப் பண்ணி ரொம்ப குரூரமான முறையில் தலித் பெண் கொல்லப்பட்டாங்க அதை பற்றி நம்மளை மாதிரி ஃபேஸ்புக்கில் இருக்க சில பேர் பேசியிருக்கோமோ தவிர எத்தனை செலிப்ரிட்டிஸ் பேசியிருக்காங்க பேசவே மாட்டாங்க கிரிக்கெட் ப்ளேஸும் எத்தனை பேர் பேசுவாங்க பேச மாட்டாங்க புரியுதுங்களா ஆர்ஜு பலாஜத்தை பற்றி எப்போ சொல்லியிருக்காரா தான் பசங்க ஒரு கருப்பு பட்டி போட்டாங்களா அங்கெல்லாம் எதாவது நடந்தால் கருப்புப்பட்டிலாம் போடுவாங்க இல்லையா இங்கே கருப்புப்பட்டி எதாவது போட்டாங்களோ எதுவுமே பண்ணுறதில்ல இவன் தான் நம்மளை அப்ரஸ் பண்ணுறவன் ஒடுக்குறவன் நீங்கள் ஆதிக்க சாதியினரை சேர்ந்தவர்களே கொண்டு வந்து கிரிக்கெட் கமெண்ட்ரியில் உட்கார வச்சுட்டு அவங்க வந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைக்கு எதிராக பேசுவாங்க அப்படின்னு நினச்சா சான்ஸே இல்லை